கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார் எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:21 கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. புருஷன் மறந்துட்டாருன்னு சொல்றீங்க, மனைவி என்ன மறந்துட்டான்னு சொல்றீங்க, எங்க அப்பா என்ன மறந்துட்டாருன்னு சொல்றீங்க, எங்க அம்மாவே என்ன மறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஏமாற்றத்தின் மத்தியிலே கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, பணம் இருக்கும்போது கூடவே இருந்தாங்க, என்கிட்ட பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, வேலை இல்லைன்னு சொன்ன பொழுது எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, ஊரே என்ன மறந்துடுச்சு என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற ஒரு உயிர் உள்ள வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒன்ன மறந்துட்டாருன்னா தான் நீ கவலைப்படணும். ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா மனுஷன் மறந்தாலும் மறக்கலைன்னாலும் ஆண்டவர் உனக்கு பக்கபலமா இருப்பார். எப்ப ஆண்டவர் ஒன்ன மறக்காதது வரைக்கும் அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தையும் உறுதியும் கொடுக்கிறாரு, யார் ஒன்ன மறந்துட்டாங்கன்னு கவலைப்படாது. இன்னொரு வசனம் சொல்கிற, தாயும் தந்தையும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உன்னை சேர்த்துக்கிறதுல தான் இருக்காரே தவிர உன்னை தள்ளி விடுறதுல இருக்க மாட்டார். நிறைய பேர் உன்னை தள்ளிட்டாங்க, லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, தங்க மொபைல்ல இருந்து உன் பேரை டிலீட் பண்ணிட்டாங்க, கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, நீ இருந்த ப்ரேயர் செல்லிலிருந்தே உன்னை எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. கவலைப்படாத, ஏதோ ஒரு திட்டம் அதுக்கு பின்னணியில் இருக்குது, ஏதோ ஒரு படிப்பினை இருக்கு. இதான் மனுஷன், இதான் உலகம் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தூக்கி எல்லாரும் வெளியே போட்டான்னா அலக்க ஆண்டவர் தூக்கி வேணும். வேதத்தில் எத்தான ஒருத்தன் இருந்தான், அவனை அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் தூக்கி வெளியே போட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு தவறான உறவிலே பிறந்தவன், இவன் நம்ம குடும்பத்திற்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது, அது நமக்கு அசிங்கம்னு நினைச்சாங்க, அவமானம்னு நினைச்சாங்க, தூக்கி போட்டாங்க. ஆண்டவர்கிட்ட பிடிச்சிட்டாரு, பிடிச்சி ஆண்டவர் கொண்டு போய் அவனை மறக்காம அவனோட பெரிய பராக்கிரமசாலியா உயர்த்திட்டார். இப்ப அவன் ஓகோன்னு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. ஒரு பெரிய இனத்தார் இவங்களுக்கு விரோதமா வர்றாங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிக்க இந்த குடும்பத்துல ஒருத்தனை இல்லை. ஆனா ஒன்னு தெரியுது, நம்ம ஒருத்தனை வேண்டான்னு தூக்கி வெளியே போட்டவன் நம்ம குடும்பத்துல உள்ளவன், அவன் பிறப்பு அசிங்கன்னு தூக்கிவன வெளியே போட்டவன், அவன் இப்போ ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு ஆண்டவர் அவனை மறக்காம அவனை உயர்த்தி ஓஹோன்னு பராக்கிரமசாலியை வச்சிருக்கிறான். அவன் மட்டும் நம்ம குடும்பத்து ஆளுன்னு தெரிஞ்சா இந்த விரோதிகளெல்லாம் ஓடி போயிடுவாங்க, அந்த நிமித்த நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொல்லி யார் அவனை மறந்து தூக்கி வெளியே போட்டாங்களோ அவங்களே போய் அவன்கிட்ட சமாதான உடன்படிக்கை பண்ணி வந்திருப்பா, நீ தான் எங்கள் குடும்பத்துக்கு தலைவன்னு கூட்டு கொண்டு வந்து குடும்பத்தில் வச்சாங்க. அதை நிமித்தம் அவருடைய சத்துருக்களிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் இதுதான் உலகம், நீ வேண்டாம் இன்னைக்கு யாருக்கும் அவனை தூக்கி போட்டாங்க, மகளே நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் எடுத்து இன்னைக்கு பிறகு எப்தாவை உருவாக்கினது போல உன்னை உருவாக்குவார். யாரெல்லாம் உன்னை தூக்கி போட்டாங்களோ, யாரெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்களோ அவன் தேடி வருகிற காலம் சீக்கிரத்தில் வரும். விசுவாசத்தோட எப்தாவை போல ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்து ஆண்டவர் உங்களை உருவாக்கும்படி விட்டு கொடுங்க, சாதனைகளை படைப்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஒட்டஞ்சி போன இருதயத்தில் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை தூக்கி வெளியே போட்டாங்க, அவங்க கூட சேர்க்கலை, குடும்பத்திலேருந்தே என்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையால் தேற்றப்படட்டும். எத்தாவை தூக்கி வெளியே போட்டாங்க, ஆண்டவர் அவரை பராக்கிரமசாலியாய் மாற்றினேன், தூக்கி வீசப்பட்ட என் பிள்ளைகளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி மார்பிலை அணைத்து ஆசீர்வதிக்கிறவர், எடுத்து உருவாக்குகிறவர், பயன்படுத்துகிறவர். ஆகாது என்று தூக்கி வீசப்பட்ட பிள்ளைகளை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றி யார் தூக்கி வீசினாங்களோ அவங்களே வந்து
உன் கூட ஆண்டவர் இருக்காரு, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லத்தக்கதான். நீ கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், கூட இருக்கிறது எங்களுக்கு அசிங்கன்னு சொன்னவங்க, நீ எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு பலன் என்று சொல்லத்தக்கதாக. எறியப்பட்ட என் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும், உருவாக்கும், பெரிய காரியங்களை செய்யும், அவருடைய சாதனை அருளாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.